الحمد لله، الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. சில சகோதரர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அண்மையில் கட்டாரில் வச்சு மௌலவி இஸ்மாயில் சலஃபி அவர்களிடத்தில் ஒரு பாமர மகன் மதுஹபை பின்பற்றலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது இஸ்மாயில் சலஃபி அவங்க சொல்கிறாங்க, ஒரு மதுஹபை கட்டாயம் பின்பற்றி தான் ஆக வேண்டும் எல்லா விஷயத்திலையும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சந்தேகமே இல்லை, அது ஒரு வழிகேட்டில் போய் விட்டுரும் என்று சொன்னாலும் சாடமாடியாக ஒரு நழுவல் போங்கு அங்கே வருது. என்ன சொல்கிறான்னா, மதுஹபுக்குரிய இமாம்கள் நமக்கு லேசுப்படுத்தி தந்திருக்கிறாங்க. சில ஃபிக்ஹ் சட்டத்தில் உதவுடைய ஃபர்லுகள் எத்தின, தொழுகையினுடைய ஷரத்துக்கள் எத்தின, ஃபர்லுகள் எத்தின அப்படிங்கிறத நம்மெல்லாம் அதிசெல்லாம் தேடி பிடிக்க முடியாது, மதுஹபுக்குரிய இமாம்கள் அதை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. எனவே ஒரு மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அந்த மதுஹபுக்குள்ளால் போயிட்டு போகிறது லேசாக இருக்கும் என்கிற பாணியில் அவருடைய பதில் அமைஞ்சிருக்குது. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். என்னென்னா, நம்ம இந்த சமூகத்தை இந்த மதுஹபுக்குள்ளே இருந்து குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வெளியில் எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி மக்களிடத்தில் பேசுகிறோம். பேசி இந்த மக்களை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது திடீரென்று திரும்ப மதுஹபையும் பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியும் சொல்லாமலும் இஸ்மாயில் சலபி அவங்க சொல்கிறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமா. ஏன் இப்படி போகிறாங்கன்னு தெரியலை. ஏன் அடித்து சொல்லுங்களேன் நீங்கள் பதிலை, குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும். ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அனு ஃபந்தஹு. அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், ரசூலுல்லாஹ் எடுத்துக்கு வந்ததை எடுங்க, அவர் தடுத்ததை விட்டு விலகுங்கன்று ரசூலுல்லாவை பற்றி அல்லாவே சொல்லித்தாரான். ஏன் இதை நம்ம சொல்ல மறுக்கிறோம், சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரியாக இந்த மதுஹபு மதுஹபுங்கிறமே அந்த இமாம்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சொன்னது குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணாக வருமா இருந்தால் அதை எடுக்காதீங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஃபத்துவா கொடுக்குறோம், அந்த ஃபத்துவாவை எந்த ஹதீஸி குர்ஆன் அடிப்படையிலிருந்து கொடுக்குறோம்ங்கிறது தெரியாமல் எங்கள் ஃபத்துவாவை எடுக்கிறது ஹராம்ன்றே சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க எங்களை பின்பற்றாதீங்க, மதுஹபை பின்பற்றாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தெளிவாக நம்ம சொல்லுவோம் என்ற அந்த மக்களை நாங்கள் திருத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரும்போது திடீரென்று அதிகாரத்தை உடைச்சி விட்ட மாதிரி அந்த பதில் அமையுது. அப்படி இருக்கக்கூடாது. தெளிவாக நீங்கள் அடித்து பதில சொன்னால் என்னங்கிறேன், ஏன் இப்படி மழுப்புறீங்க, மார்க்கத்தை தெளிவாக உடைச்சி சொல்லுங்களேன். குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும், எந்த மதுஹபையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். மதுஹபுக்குள்ளே எல்லாமே இருக்குதே, அப்போ குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே உள்ள ஒரு நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொன்னால் மௌலூதும் முதலாமே நல்ல வரியும் இருக்குதே, மௌலூதுலேயும் நல்ல வரி இருக்குது, நல்ல அழகான கருத்து உள்ள சில பாடல்களும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஓதுவம்மா எல்லாருமா சேர்ந்து ஏன் இப்படி போகிறீங்க, அடித்து ஒட்டிச்சு பேசுங்களேன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை. அதில் வந்து ஏன் இந்த மதுஹப்பை பின்பற்றலாம் அது பரவாயில்லன்ற ஒரு நழுவல் பொங்கு வரணும், மக்களுக்காக ஜாலர் அடிக்கிறீங்களா? யார் கேட்டால் என்ன, எந்த நாட்டில் கேட்டால் என்ன, ஒட்டச்சி பேசுங்க. குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் பின்பற்றணும், எந்த மதுஹபையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ் இதைத்தான் நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லணும் நாங்கள். அடுத்தது இந்த மௌலி பேசினத்தில் இஸ்மாயில் சலவி அவங்க பேசினத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு பாமர மகம் மதுஹப்பை பின்பற்றலாம்ன்றதும் கேள்வி. அவர் என்ன பதில் சொல்கிறாரு, ஒரு தொழுகையின் ஷருத்தை, ஒரு உலுவினுடைய ஃபர்ல, மதுஹபுக்குரிய இமாம்கள் நமக்கு ஹதீஸுகளை எடுத்து லேசுபடுத்தி தந்திருக்கிறாங்க, அதனால் லேசாக இருக்குங்கிறாங்க. அது யாருக்கு, மௌலயமாருக்கு தானே அது தெரியும். ஒரு மதுஹபுரிய இமாம்கள் அவங்களுடைய கிதாபுகளை அரபியில் தொகுத்து எழுதினது யார், பாமர மக்களாக பார்க்க போகிறாங்க, மௌலயமாரு தானே பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு தானே அது லேசாக இருக்கும். பாமர மகனை பற்றி கேட்டால் மௌலயமாரை பற்றி பதில் சொல்லிட்டு இருக்கிறோமே, அடிச்சு மக்கள் மனசில் ஆணி அடித்த மாதிரி நாங்கள் பத்துவா கொடுக்கணும், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், அது ரெண்டும் தான் பின்பற்றப்பட வேண்டும், எந்த மதுஹபிலையும் போகாதீங்கன்றா தான் மக்கள் ஸ்டடி அடிப்பாங்க, மார்க்கத்தை சரியாக பின்பற்றணும் அப்படிங்கிற நிலப்பாட்டுக்கு வருவாங்க. எனவே பதில்கள் சொல்லக்கூடிய மௌலைமார்கள் உறுதியான பதில்களை சொல்லணும். இந்த நழுவல் பொங்கல் இருக்கக்கூடாது என்ற தகவலை பதிய வச்சுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானத்தல்லா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.